मिला प्लीज தெரிஞ்சो தெரியாமலோ என்ன வச்சு இங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கு அது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத காரணம் கட்டி யாரும் இங்க என்ன கிளம்ப வேணாம் எனக்காக தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருங்க ப்ளீஸ் இல்லனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாரி செல்வம் எங்க அப்பா வி சொன்னா கூட நான் இங்க இருக்க மாட்டேன் நீங்க சொல்றீங்கன்றதுக்காக என் புருஷனோட கௌரவத்தை விட்டு கொடுக்க நான் தயாரா இல்ல கேம்பா புருஷன ஆளாளுக்கு திட்டறாங்க வேண்டாம் திட்டாதீங்கனே உங்களால ஒரு வார்த்தை சொல்ல முடியலப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா பரவாயில்லை நீங்க நல்லவர்ப்பா உங்க தர்ம சங்கடம் எனக்கு நல்லவே புரியுது நாங்க கிளம்புறோம்ப்பா ஆனா நாங்க கோச்சிட்டு போறத மட்டும் நீங்க யாரை நினைக்க வேண்டாம் அவர் கொஞ்சம் வேளை இருக்கு இந்த மாதிரி எதுவும் நடக்கலனா கூட நாங்க முன்கூட்டியே கிளம்புறதா தான் இருந்தோம் நாங்க கிளம்புறோம்ப்பா இல்ல 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 அப்பா கேளு இல்ல இல்ல நான் சொல்றத கேளுங்க அக்கா வேணக்கா அக்கா ப்ளீஸ் அக்கா போகாதீங்க லீலா இருமா செல்வம் என்னதா இருந்தாலும் லீலா தல தீபாவளிக்கு வந்த பொண்ணு நம்மளால அவ கிளம்பினாதான் இருக்க வேண்டாம் அவர்கிட்ட நம்ம கிளம்பலாம் வா பாப்பிடு வேணாம் டேய் என்னடா கல்லுளி போங்க மாறிட்டு இருக்க அம்மா சொன்னாங்க நம்ம தான் கேட்கல அதான் இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறோம் அம்மா சொன்னது ரொம்ப கரெக்டா அடிச்சு படிச்சு சொன்னாங்க இவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப வெச்சுக்காத ஏன் இவங்க சகவாசமா வேண்டாம் ரொம்ப தொந்தரவு பிடிச்சவங்கன்னு நீங்களும் பிரச்சனை பெருசு பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க மாணிக்கண்ணே இங்க பாருங்க இந்த மாதிரி சூழ்நிலையில யாராவது ஒருத்தர் அமைதியா போறத நல்லது எல்லாரும் கோபப்பட்டா எப்படி மாமா எது குறை சொல்றீங்க அவர் சொன்னதுல எந்த தப்பு இல்ல இந்த வீட் ஆளுங்களோட லெவல் அவ்வளவுதான் அரந்ததே ஆமாங்க என்னால எந்த பிரச்சனையும் வர கூடாதுன்னு நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் ஆனா இப்ப சொல்றதுல எந்த தப்பு இல்ல நான் கிச்சனுக்கு தண்ணி குடிக்க போறப்ப இந்த தனோ லீலா கிட்ட என்ன பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா நான் ரொம்ப படிச்சவளா யாரையும் மதிக்கிறது இல்லையா அப்படி இப்படி கண்ணா சொல்லிட்டாங்க பாத்தியாடா செல்வம் உங்கெல்லாம் தராதரம் தெரியாதவங்க நம்ம இங்க வந்ததே தப்பு ஜென்மங்க இதெல்லாம் இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது கிளம்பு கிளம்படி மாமா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் பேசாம இருக்கேன்னா அது உங்க ஒருத்தருக்காக தான் இல்ல நான் நடக்கிறதே வேற உங்க பொண்ணுங்களா அறிவு கெட்டத்தனமா நடந்துக்கிறாங்க பாவம் நீங்க அனே கோபி தயவு செய்து விளக்குங்க சில விஷயம்லாம் உங்களுக்கு புரியாது நாளைக்கு நமக்குள்ள பிரச்சனை வந்துடும் பழி விடுங்க கிளம்புடா கிளம்புங்கிறல்ல நடந்துக்கூடாதுங்க
நல்லடி எல்லா பிரச்சனை உனாலடி இருக்க பிரச்சனை பார்த்தா நீ எடுத்து குறுக்கி சால விட்டு அக்கா கிட்ட கலந்த ஏ நான் பார்த்ததே என் மனசுல பட்டதே சொன்னே நானே இல்லாத போலதே இட்டு கடையா சொன்னே டேய் அறிவூர் காடி உனக்கு இல்ல அடுப்புல கள்ளி வச்சு வந்துட்டியா ரொம்ப பேசாதீங்க நான் அப்படி தான் தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்பா இங்க நடந்த அவ்வளவு பிரச்சனைக்கு நீ தான் அடி காரணம் பேசுற ஆளை பாருங்க நீங்க மட்டும் ரொம்ப ஒழுங்கு வால சுருட்டி கிள்ளாம இல்லாதே போலதே சொல்லி ரவி உங்க விஷயத்துக்கு சொல்லீங்க அவன் பண்ணது தப்புடி ஆமா பெரிய தப்பு பண்ணிட்டாரு சும்மா இருடி என்ன தப்பு பண்ணிட்டாரு அந்த மனுஷன் அவர் எவ்வளவு நல்ல மனுஷன் உங்களுக்கு தெரியுமா நீங்க அடிபட்ட ஹாஸ்பிடல்ல கிடக்கும்போது பாவம் அந்த மனுஷன் எவ்வளவு உதவி பண்ணார் தெரியுமா ஏங்க அந்த மாணிக்கம் உங்களுக்கு ஒரே நான் காசுக்காவது மதிக்கறாரா நீங்க என்னடா வெக்கோ மாணிக்கம் சொன்னா அத்தனை விட்டுட்டு அந்த ஆள் சொன்னானே ரவியை போட்டு கண்ணா மினா திட்டிட்டு பிரச்சனை வளர்த்துறீங்க அக்கா போய் கிட்ட மனுஷன் சும்மா இருங்க போளோ இல்ல சும்மா இருங்க நீங்க மட்டும் பேசி கட்டிட்டு உள்ளே இறங்கிடுங்க சண்டை இல்லாம இருக்கு எந்த வீட்ல பிரச்சனை இல்லாம இருக்கு எங்க வீட்ல எடுத்துக்கங்க தினமும் ஒரு சண்டை தினமும் ஒரு பிரச்சனை என்னால அந்த மாதிரி எடுத்துக்க முடியல நான் வளர்ந்து விட்டு அப்படி நல்ல விஷயம் மாமா நீங்க தான் சொல்றீங்க நான் வளர்ந்து வரேன் அப்படினு அதனாலதான் உங்களுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு ஒரு மாசம் எங்க வீட்ல இருந்து தங்கி பாருங்க எத்தனை மாமா நான் சண்டை இருக்கோ அத்தனை உங்களுக்கு பழகி போயிடும் பெரிய விஷயமே இல்ல மாமா வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க பாருங்க தீபாவளிக்கு வந்த வீடு மாதிரியா இருக்கு மாமா விஜி மாமா கூட்டி போய் உட்காரு சீக்கிரம் சாப்பிட ரெடி பண்ணுங்க மாமா சீக்கிரம் சாப்பிட வைக்கணும் போங்க வாங்க வெளில போயிட்டு வரலாம் வாங்க வாங்க விஜி மாமா குடிக்க ஏதாவது
நேரத்துல வந்திருக்கீங்க. மணி என்னச்சு பாத்தியா? 1 மணி ஆகுது. இந்த நேரத்துல இந்த பொண்ண கூட்டிட்டு வரியே, ஊர் கெட்டு கிடக்குன்னு தெரியாத உனக்கு? என்னடா இது? அவர் கேக்குறார்ல பதில் சொல்லேண்டா. பிள்ளைதாச்சி பொண்ண கூட்டிட்டு நடுராத்திரியா வருவாங்க. இருந்து காலையில வந்திருக்கலாம்ல. என்னடா ஆச்சு? மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டியா? மாமா, அவர் எதுவும் சொல்லாதீங்க. அவர் மேல எந்த தப்பும் கிடையாது. எங்க வீட்ல தான் அவரை ரொம்ப வேதனை படுத்திட்டாங்க. உங்க வீட்லயா? யாரு? என்னமா சொல்ற லீலா? நம்பவே முடியலையே. எனக்கே நடந்ததை நினைச்சு பாக்குறப்ப வருத்தமா இருக்கு மாமா. ஒரு சின்ன விஷயம், ஆனா எப்படி இவ்வளவு பெரிய விஷயமா மாறுச்சுன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் தலையெழுத்து. என்னமா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. தீபாவளிக்கு சரோகா, மாணிக்க மாமா, கோபி, விஜய், அப்புறம் செல்வா, அருந்ததி எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த அருந்ததிய பத்தி இவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அதுக்கு அந்த மாணிக்க மாமாவும் போஸ் மாமாவும் இவரை கண்டுபிடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லாம மத்தவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படா இவர் மாட்டு வரணும் காத்திருந்த மாதிரி அளவுக்கு பேசி தீத்துட்டாங்க. எனக்கு எப்படி அந்த சூழ்நிலையில நடந்துக்கிறதுனே முதல்ல புரியவே இல்ல. எல்லாமே தலைக்கு மேல போயிடுச்சு. லீலா, நீ சொல்றத கேட்க எனக்கே சங்கடமா இருக்கு. எனக்கு மத்தவங்களை பத்தி கூட பெரிய வருத்தம் இல்ல மாமா. ஆனா எங்க அப்பா பண்ணதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. மாணிக்க மாமா, போஸ் மாமான்னு ஆள் ஆளுக்கு இவரை திட்டிட்டு இருக்கிறப்ப அவர் ஒரு வார்த்தை கூட அவங்களை கேட்கல. பதிலுக்கு அவங்களை திட்ட வேணாம். என்ன, நீ அவசரப்பட்டு இருக்க கூடாதுன்னு தோணுது. கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. என்னங்க நீங்க? அதான் லீலாவே சொல்றாளே, அவங்க பேர்ல தான் தப்பு, இவன் பேர்ல தப்பு இல்லைன்னு. எந்த பொண்ணாவது தான் பிறந்த வீட்டை விட்டு கொடுப்பாளா? இவ்வளவு தூரம் நடந்திருக்கும் போது உங்களுக்கே புரிஞ்சிருக்க வேண்டாம். சரி சரி, நாலு சொந்தக்காரங்க ஒன்னா கூடுற இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் பெருசு பண்ணிக்காம போய் படுங்க போங்க. போப்பா, பொண்ணு மனசுல வச்சுக்காம போய் படுங்க போங்க. ஏந்திரிமா, போமா, போய் படு, போடா. குபி, ஆ குபி, இந்த வரண்ணே கிளம்பலாமா? ஆ போலாண்ணே. தனம் அந்த பேக் எடுத்துட்டோம். வரே விஜய், போலாமா? போலாமா. பவானி, மாமாங்க வாசல் இருக்காங்க மாமா. எனக்கு மனசு சரியில்லை. கிணத்துல கல் போட்ட மாதிரி இருக்க முடியாது. நான் போறேன்.
ஏ மாமா இப்படி முந்திரி கொட்ட மாதிரி எல்லாத்துக்கும் முந்திக்கிறீங்க? உங்களுக்கு இது வேலையில என்ன இவ்வளவு டென்ஷன் ஆயிருங்க? ஏதோ பிரச்சனை நடந்து போச்சு. இது எப்படி சரி பண்ணணும் தானே மாமாவும் அண்ணனும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல கோபப்படுறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு கோபி, உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. இப்படிதான் எல்லா இடத்துலயும் சம்பந்த இல்லாம வாய் கொடுத்து மரியாதை கெடுத்துக்குவாரு. ரவி லீலா வீட்டுக்கு போசன் நம்புறதெல்லாம் அப்படி என்ன கௌரவ குறைச்சல் வரப்போகுது? வரும் கோபி வரும். இவர் எத்தனையோ தரம் நண்ட சண்டக கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கி அசிங்கப்பட்டிருக்காரு. இனிமே அதெல்லாம் வேணாம். இவருக்கும் மான மரியாதை எல்லாம் இருக்கு. என்ன நீ சின்ன புள்ள மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சொந்த பந்தத்துக்குள்ள இதெல்லாம் பார்க்க முடியுமா? கோபி நீங்க விவரம் புரியாம பேசுறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இல்ல நீ, நான் எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா நாளைக்கு ஏதா நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் அப்பாவும் மாமாவும் பேசிப்பாங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன பேசுற நீ? இத பேசுறது என்ன தப்பு இருக்கு? ஏன் இப்பலாம் பேசுற? இன்னைக்கு தனக்கா பேசுற தோரணையே சரியில்லைங்க. இப்படியே நீங்களும் பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கூட குறைய அவங்களும் ஏதாவது வார்த்தையை விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கம். தேவையில்லாம உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. அதுக்கு தான் சொல்றேன். பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா நாம இங்க யார் இருக்கோம்? அவ என்ன வார்த்தை சொல்ற பாத்தீங்களா? அப்பா எனக்கு 4-5 வருஷம் பின்னாடி பிறந்தவ. அவ புருஷனோட கௌரவ மரியாதையை பத்தி கவலைப்படுற. அப்பா இந்த விஜய்க்கு அவ புருஷ கௌரவத்தை பத்தி அக்கறை இருக்கும்போது எனக்கு என் புருஷ கௌரவத்துல அக்கறை இருக்க கூடாதா? ஏப்பா இந்த ஊர்ல போஸ் தர மட்டும் இழிச்சு வாங்களா? உங்க எல்லாத்தையும் நாங்க மட்டும் தொக்காயிட்டோம்ல. டேய் போஸ் சும்மா இருக்க மாட்டேன். ஒரு வார்த்தை விட போய் எல்லாரும் எப்படி பந்தாடுற பத்தியா? தயவு செய்ய யாரும் தலையிடாதீங்க. ஆமா உங்க மகளை பத்தி உங்களுக்கே தெரியாதா? அப்ப சரியான மக்கு விட்டுருங்க. யார் இவ்வளவு மக்கு? என்ன பேச்சு பேசுறா பாரு. எல்லாம் அவங்க உங்க சொல்லிய பாருங்க. லீலாவை ரவி எப்படி சமாதானப்படுத்தணும் எனக்கு தெரியும். ஆமாண்ணே மாமா சொல்றதுதான் கரெக்ட். அப்பதான் பிரச்சனை வராது. நம்ம கிளம்பலாமா? அம்மா ரோசகரம்மா போயிட்டு வரேன். அது ஒரு வீடு, அது ஒரு குடும்பம்னு. ஏண்டா போகாதடா, அங்க போனா ஏதாவது பிரச்சனை வரும், வீணா அவமானம் தான் மிஞ்சும்னு சொன்னேனே. கேட்டியா நீ? அந்த ரவி பயலுக்கு என்ன கேடு வந்தது? அவன் இதுக்குள்ள நம்ம குடும்பத்தை பத்தி பேசணும். அவனை உதச்சிட்டு வராம நீங்க சும்மா வந்திருக்கீங்களே. அவனுக்கும் அந்த குடும்பத்துல சேர்ந்து அதே புத்தி வந்துருச்சு. அதுவும் அந்த தனா இருக்காளே, மூணு வேளையும் ஒழுங்கா கஞ்சி குடிக்கிறதுக்கு பக்கு இல்லைனாலும் உடம்பு பூரா நல்ல திமிரு இருக்கு. ஏண்டி ஏன் மருமகள குறை சொல்லி பேசுறாளுங்களா? அவளை பத்தி பேசுறதுக்கு எந்த நாய்க்கு அருகதை கிடையாது. அது வேற ஒண்ணு இல்ல, நமக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைச்சிருச்சு இல்ல, அந்த வைத்தறிச்சல். ஏண்டா விடணும்? நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறாளுங்களா பேச்சு? பாரதேசி பசங்க என்ன நினப்பு மனசுல இருந்திருந்தா விருந்துக்குன்னு போன இடத்துல இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க. நான் வராம போயிட்டேன்டா, வந்திருந்தேன்னு வச்சுக்கோ. அப்படி பேசின பயலோட நாக்கையும் அந்த சிரிக்கிங்களோட குடுமையும் அறுத்துட்டு வந்திருப்பேன். மா ப்ளீஸ் மா, நாங்களே போன இடத்துல பிரச்சனையை மனசு வந்து திரும்பி வந்திருக்கோம். நீ வேற ஏமா சத்தம் போட்டு ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? டேய் என்ன ஏண்டா அடக்குற? என் மனசுல எவ்வளவு வேதனை இருக்குன்னு தெரியுமா உனக்கு? போன இடத்துல மான மரியாதை எல்லாம் போய் வந்து நிக்கிறீங்களே, சம்பந்தி இத கேட்டா காரி துப்ப மாட்டாரு? ஏண்டா இதுக்குதான் அந்த சிதம்பரம் வந்து உங்களை இழிச்சு இழிச்சு கூப்பிட்டாரா? இதுதான்டா சிங்க அரிச்சு சபையில உட்கார வச்சு மூக்க அறுக்கிறதுன்னு சொல்றது. அம்மா போதும்மா, பிளீஸ் தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்காத. யாரும் வேணும்னு திட்டம் போட்டு நம்மளை அவமானப்படுத்தவும் அசிங்கப்படுத்தவும் எல்லாமே தற்செயலா தாம நடந்துச்சு. போன இடத்துல அருந்ததி உம்முன்னு மூட் அவுட்டா இருந்தா நானே கூட சங்கடப்பட்ட என்னடா இப்படி இருக்காளேன்னு. அதை பத்தி அவங்க ஏதோ பேச போக அது தொட்டு தொட்டு பெருசாயிடுச்சே தவிர யாரும் நம்மளை அவமானப்படுத்தணும்னு மனசால கூட நினைக்கல. அதை புரிஞ்சுக்க முதல்ல உன்னை அவங்க அசிங்கப்படுத்தினது மட்டும் பத்தாதரா? இத்தனை செருப்படி பட்டும் அவங்களை விட்டு கொடுக்காம பேசுறிய, வெக்கமா இல்ல உனக்கு? அவங்கள சொன்னதோ என்னமோ பொத்துக்கிட்டு வருதே உனக்கு. அப்படி என்னத்தரா கண்ட அந்த சிதம்பரத்துக்கிட்டயோ அந்த ஆள் பத்த சிரிக்கிங்க கிட்டயோ? அம்மா செல்வம் உங்களை கையெழுத்து கும்பிடுற, தயவு செஞ்சு எங்க வீட்டு ஆளுங்களுக்கு ஆதரவா எதுவும் பேசாதீங்க.
நீங்க ஏதாவது பேச போக அவங்க மானம்தான் காத்துல பறக்குது. அடேங்கப்பா, இவ வேற பெருசா பேச வந்துட்டா? உன் வீட்டு ஜென்மங்களுக்கு மான மரியாதை வேற இருக்கா? பேசுமா, என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் பேசு, யாரும் இங்க நிம்மதியா இருக்க கூடாது. இப்போ அழு. நல்ல நாள் அதுவுமா தேவையில்லாம அங்க போனதை நினைச்சு இப்போ அழுடி. உன் குடும்பத்தோட பவுஸ் தெரிஞ்சுதா உங்ககிட்ட எல்லாம் ஒட்டாம அம்மா விலகி நிக்கிறாங்க. என்னங்க எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி நடந்தது என்னன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க அம்மா எங்க கிட்ட ஒட்டாம இருக்கிறதுக்கு நாங்க காரணம். எங்க குடும்பம் என்ன அவ்வளவு கேவலமான குடும்பமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க மனசை தொட்டு யோசிச்சு பாருங்க. என்ன பதில் பதில் பேசிட்டு இருக்க? வாய மூடு, ரொம்ப பேசினா என்ன நடக்கும் சொல்ல முடியாது. ஆமா இப்படிதான், என் பிள்ளைங்க எப்ப அங்க போயிட்டு வந்தாலும் நிம்மதி இல்லாம போயிடும். வீட பிடிச்ச ஊரும் அங்க இருக்கிறதுங்களும் விளங்காத குடும்பம். எங்க குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறது போதும், இதுக்கு மேல தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. இன்னொரு மேல மேல பேசிட்டு இருக்க, வாங்க மூடு, உள்ள போடி. ஓடி